Friends, Congress and dishonesty are best friends. But sometimes, by mistake, they end up picking the truth. Nanbargale, Congressum nermayinmayum siranda nanbargal. Anal enna seivathu? Sila samayam thavarudhalaga kooda avargal sila samayam poi unmaiyai pesi vidugirargal. Now they are saying abhoga nyay, or now they are shall be justice. Even if they did not intend to, they have admitted that all they have done is anyay or injustice for 60 long years. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அப்ஹோகோ நியாய், அனைவருக்குமாக நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லி சென்றிருந்தாலும் சரி, அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள், இந்த 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்ததெல்லாம் அநியாயமும் அநீதியும் தான் என்பதை இதன் மூலம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். I want to ask the Congress party, who will do nyay to the victims of the 1984 Sikh riots? Congress கட்சிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1984 சீக்கியர்கள் மீதான கலவரத்தின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு, அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை யார் வழங்குவார்கள் என்று நான் காங்கிரஸை கேள்வி கேட்கிறேன். Who will do nyay to all the victims of the anti-Dalit? தலித் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலைகளுக்கெல்லாம் காங்கிரஸ் நீதி வழங்குமா? அவர்களுக்கு இந்த நியாயம் கிடைக்குமா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Who will do nyay to the governments of the great NGRG which were dismissed by Congress just because of one family did not like those leaders? எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்தார்களே இந்த காங்கிரஸ். என்ன காரணம்? ஒரு குடும்பத்திற்கு அவரை பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கலைத்தார்களே. அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று நான் காங்கிரஸை கேட்டுக்கொள்கிறேன். Who will do nyay to the victims of the Bhopal gas tragedy, among the worst environment disaster in India? போபால் விஷவாயு கசிவுல பல மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானார்களே. அந்த பலியான மக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பின்மையினால பலியான மக்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று காங்கிரஸை கேள்வி கேட்கிறேன். That too happened under Congress rule.